எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும், நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்துல அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்குல பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. The யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்தப்பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் முற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? தேங்க்யூ காட். எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? தேங்க்யூ காட், தேங்க்யூ காட், தேங்க்யூ காட். எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனை ஆராதிக்கும்படியாக உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் யெகோவா தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். இந்த அருமையான பாடலை பாடும்பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாரும் கரங்களை தட்டி யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். ஹல்லேலூயா. அவரே யெகோவா ஷாலோம், அவரே யெகோவா ஷம்மா, அவரே யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. வாங்க நாம் எல்லாரும் நைந்து கரங்களை தட்டி யெகோவா ராஃபாவை உயர்த்தி நாம் பாடுவோமா. இருக்கிற இடங்களிலே எல்லாரும் நைந்து தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை உயர்த்தி பாடுவோமாய். ஹல்லேலூயா.
கொண்டவரே, ஆயிரம் நாமங்கள் கொண்டவர், வெறும் நாமம் அல்ல, அவருடைய ஆயிரம் தன்மைகள் நமக்காக. அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த வேலையில நாம் எல்லாரும் அவரை கொண்டாடுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோமா? எல்லாரும் நாயிட்டு ஹல்லேலூயா. எல் ஷிராயிம் நீங்க தாங்க சர்வவல்ல தேவனாக என்னை இன்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை இன்றும் தாங்குவீங்க. சேர்ந்து சொல்லுங்க, எல் ஷிராயிம் நீங்க தாங்க தேவனாக என்னை இன்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை. Thank you.
நாம் எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் என்றும் ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஏதோ வந்து மரித்து போன தேவன் அல்ல, இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நமக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் இந்த பூமிக்கு வரும் பொழுது, இந்த பூமியில நமக்காக மரித்த பொழுது, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரமேறினது பின்பு அவர் சொன்னார், மீண்டும் உங்களுக்காக வருவேன் என்று சொன்னார். அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒன்றும் தடைபடாதபடிக்கு இந்த நாட்களிலே நாம் கண்கூடாக தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடல், நம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த பாடலை இந்த வேளை நாம் எல்லார கரங்களை தட்டி, ஆண்டவரே நீங்க சொன்னதில் உண்மை உள்ளவர், நீங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்குதப்பா, ஆகவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற எல்லாரும் இணைந்து என்னோட நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் எல்லார கரங்களை தட்டி பாடப் போகிறோம். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். எல்லார கரங்களை தட்டி பாடுவோமா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவனே.
நிலத்தை பார்த்து பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வறண்ட நிலங்கள் எல்லாம் நீரூற்றாய் மாற்றுகிறவர். இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நீரூற்றுகள் புறப்படும்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறண்ட பகுதிகள் எல்லாம் தேவனுடைய நீரூற்று புறப்படும்படியாக எல்லாரும் நான் ஆண்டவரே உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமாய் எங்கள் வாழ்க்கையிலே செயல்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் நான் எஸ் லார்ட். எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நாம் என்ன தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஒருவேளை இந்த நாட்களிலே பலவிதமான ஆயுதங்களை நம்மை சுற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள், ஒரு பக்கம் யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், பல இடங்களிலே மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், அழிவுகள், சேதங்கள், பல காரியங்கள் ஏற்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன் தட் யூ ஆர் ஃபேஸிங் ரைட் நவ், cling on to the word of the Lord. And the Lord word of the Lord says in Isaiah chapter 54 verse 17, no weapon formed against you shall prosper, and this is the heritage of the servants of God. That today there may be so many weapons around us, but nothing against a child of God
can prosper in the mighty name of Jesus. And we are going to declare right now, even as we sing this song, in the paadale nam paadum bodhu nam urime paaraattu pogirom, namakku virodhamaga elumbugira endha yuttamum adu vaikkamal pogum endru oru viswasathinal nirambi indha paadale paadum bodhu. I believe strongly that even as you sing the song, you will attain glorious victory in your life all through the season. Hallelujah. Let's all declare and profess the victory that God has kept for us. Everyone together, join with us in proclaiming the victory of God. Hallelujah. No weapon may be formed, but it will prosper. When the darkness falls, it will prevail. 'Cause the God of self knows all we have to triumph. My God will never fail. My God will never fail. I'm gonna see your victory. I'm gonna see your victory. For the battle belongs to you, God. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற நியாய தீர்ப்பில் எழும்புகிற ஒவ்வொரு குற்றம் சுமத்துற
அது படிக்காமல் போகும் என்பது தேவன் உங்களுக்கு தருகிற வாக்கு தத்துவம். ஆகவே இந்த வேலையிலும் நமக்கு விரோதமாகிற எல்லா வருகிற யுத்தங்களிலும் தேவன் நமக்கு வெற்றியை கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே அந்த வெற்றியிலே எழும்பி நம்ம எல்லாரும் இந்த வேலையில பறைசாற்ற போகிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் வாயிலை திறந்த வேலையில இயேசுவின் நாமத்தினாலே and
தேசங்களிலும் ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்க போகிறோம். அந்த வெற்றி எப்படி இருக்கும்னா, சபைகள் எல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்கும்படியாக தேவன் இந்த நாட்களிலே ஒரு பெரிய சீர்திருத்தத்தை எல்லா இடங்களிலும் அவர் கட்டளை இட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாரும் shelter like no other, your name. Let the nations sing in laughter, 'cause nothing has the power to save but your name. Oh, let's all lift up the name of Jesus. For there is power in the name of Jesus, and there is great victory in the name of Jesus. In the naatkalilum yekkappaatta vetriye tharakudiya and Yesu Kristuvin naamathai nam ellarum naindha velile uyathukira indha velile devan andha vetrinaale ungal ovvoruvarum nirappumbadiyaga. You name is a strong and mighty tower. You so shelter like no other, your name. Let the nations sing in laughter, 'cause nothing has the power to save but your name. Oh, your name, your name, your name, your name, Jesus. We lift your name, oh now, Jesus. Ellaru naindana naamathai uyathuvoma. Oh,
தேவனை நீங்கள் உயர்த்தும்படியாக இருக்கிற இடங்களில் எல்லாம் இந்த நாட்களிலும் அவருடைய நாமத்தினாலே எல்லாவற்றிலும் வெற்றி கொள்ளும்படியாக எல்லா கொள்ளை நோயின் மேலும் எல்லா வறுமையின் மேலும் எல்லா பொருளாதார நெருக்கடியின் மேலும் தேவன் இந்த நாட்களிலே ஏற்கைக்கப்பாற்பட்ட தேவன் இந்த நாட்களிலே ஏற்கைக்கப்பாற்பட்ட ஒரு வெற்றியை கட்டளையிடும்படியாக தேவ சபையே எல்லாரும் இது You warrior, declare victory over your life in the mighty name of Jesus. Yutha veera, yuthathil vallavar. In the naatkai namo vaalkaiyile yekkaikkappaatpatra vetriyai kattalaidumbadiyaga naam ellarum naindu devude prasannathile appa ummude vetriyin mele naangal engalai saandirukrom appa ummude vetriyinaale naangal vetri perumbadiyaga indha naalile engal aaviyathuma sarirathai ummude karathil arpanikrom appa in the mighty name of Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, இளம் வாலிபர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, முதியவர்களே, ஊழியர்களே, குறிப்பாக இந்த ஜெப நேரத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இத்தனை நாட்களும் ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவதாக ஆண்டவருக்கு நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு எந்த விதத்திலெல்லாம் அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றியை ஏறெடுக்கப் போகிறோம். எல்லாருமாக நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்த நன்மைகளை ஒரு வினாடி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நினைத்து பார்ப்போம். இதுவரையிலுமாக நம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அவரோடு உறவாடும்படியான ஒரு ஜபத்தை, வல்லமையை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஈவாக கொடுத்தார். இதற்காக நாம் எல்லாரும் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு பேச, உம்மோடு உறவாட, உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காக தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இதுவரையிலும் எங்களோடு இருந்து நீர் எங்களை நடத்தின உம்முடைய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன உதவிகள் தேவைப்பட்டதோ அந்த உதவிகளையெல்லாம் நீ சந்தித்தீரப்பா. உன்ன உணவு கொடுத்தீர், உடுக்க உடை கொடுத்தீர், தங்கும் இடம் கொடுத்தீர். நாங்கள் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் நீர் எங்களுக்கு உதவியாளராக இருந்தீரப்பா. எல்லாரும் நன்றி சொல்லுவோம், எல்லாரும் நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை விட்டு விலகவில்லை. எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் இருந்தீரப்பா. இதற்காக நாங்கள்
உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆமென். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தேவையில்லாத பயத்தை நீக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த பயம், குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், நம்முடைய ஊழியங்களை குறித்த பயம், இதையெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை விட்டு முற்றிலுமாக எடுத்து போட வேண்டும். இதற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம். இதற்கு முதலாவதாக சங்கீதம் 27:1-3. சங்கீதம் 27:1-3. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இப்பொழுது எல்லாருமாக இணைந்து ஒரு நேர்மறையான அறிக்கையை ஏறெடுக்கப் போகிறோம். நமக்குள்ளே இருக்கிற பயம் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் எதிர்மறையானவைகளை அறிக்கை செய்து கொண்டிருந்தால் பயம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆகவே இப்பொழுது நாம் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்ருவின் வல்லமைகளை விட பெரியவர் என்று இப்பொழுது அறிக்கை செய்யுங்கள். இப்பொழுது அறிக்கை செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பார்கள். கிறிஸ்துவின் மீது நீங்களும் நானும் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நம்மை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் நீதிமான்கள். இதன் மூலமாக இந்த உலகத்திலே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் தெய்வீக தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எல்லாருமாக நீங்கள் இருக்கிற இடங்களிலே நான் ஒரு நீதிமான், நான் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த உலகத்தில் நீதிமான் என்ற நிலைக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களை சூழ தேவனுடைய தூதர்கள் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். எல்லாரும் நீங்கள் அதை அறிக்கை பண்ணுங்கள், தேவ தூதர்கள் எங்களோடு இருக்கிறாங்க, நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை சுற்றிலும் அவருடைய வல்லமை, அபிஷேகம், அக்கினி பிரவாகித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய தேவன் பேரில் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தில் யாரும் நம்மை எதிர்க்கவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் எந்த ஒரு காரியத்தையும் குறித்து பயப்பட மாட்டேன். எல்லாம் சொல்லுங்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்கள், வாலிப பிள்ளைகள்லாம் சொல்லுங்கள், பெரியவங்கள்லாம் சொல்லுங்கள், ஊழியக்காரங்கள்லாம் சொல்லுங்கள், நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம். இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை,
அவருடைய அபிஷேகம் அவருடைய அக்கினி எங்களை அளவில்லாமல் நிறைத்திருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆகவே இந்த மாதத்திலும் இனி வரும் நாட்களிலும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். எல்லாம் சொல்லுங்கள், எதற்கும் பயப்பட மாட்டேன், எதற்கும் பயப்பட மாட்டேன். பயம் என்னும் ஆவியே நீ தேவனிடத்திலிருந்து வந்த ஒன்றல்ல. இன்றைக்கி யாருக்குள்ளெல்லாம் பயம் இருக்குதோ நீங்கள்லாம் ஆக்ரோஷமாக சொல்லுங்கள், நீ தேவனிடத்திலிருந்து வந்த ஒன்றல்ல. இப்பொழுது என் வாழ்க்கையை விட்டு முழுமையாக விரட்டி அடிக்கிறேன், விரட்டி அடிக்கிறேன், விரட்டி அடிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை குறித்து அவர் சொன்ன வார்த்தை, என் தலையில் இருக்கிற ஒவ்வொரு மயிரையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஒரு முடி கூட அவருடைய அனுமதி இல்லாமல் விழுவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். ஆகவே இதுவரையிலும் எங்களை கவனித்து பராமரித்து வந்த தேவன் இனி வரப்போகிற நாட்களிலும் அவர் எங்களை கவனிப்பார், பராமரிப்பார். இவ்வளவு அதிகமாய் எங்களோடு நெருங்கியிருக்கிற தேவன் எங்களை நடத்தும் போது எந்த விதத்திலும் பயத்திற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். எல்லாருமாக இணைந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் இருக்கிற இடங்களில் அறிக்கை செய்யுங்கள். ஏன் இப்படிப்பட்ட அறிக்கைகளை நீங்களும் சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை சொல்ல வைக்கிறோம் என்றால், நீங்கள் உங்கள் நாவினாலே அறிக்கை செய்யும் பொழுது எதற்காக நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்து நிரந்தரமான ஒரு விடுதலையை ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் ஆக்ரோஷமாக எதை குறித்து உங்களுக்கு பயம் இருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் அந்த பயத்தை உங்களை விட்டு நிரந்தரமாக எடுக்கப் போகிறார். நீங்கள் அதை இன்றைக்கு பார்க்கப் போகிறீர்கள், அதை அனுபவிக்கப் போகிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை பூரணமாக நீங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதை விசுவாசியுங்கள். தேவ சமூகத்தில் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலிருந்து இந்த வினாடியிலிருந்து நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லாருமாக இணைந்து எந்த இடத்திலெல்லாம் எதை குறித்தெல்லாம் ஒரு பயம் உங்களை அறியாமல் இரவும் பகலும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த ஆவியை இப்பொழுது நீங்கள் கட்ட வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்தில் என் வாழ்க்கையில் என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஆவியே உன்னை நான் கட்டுகிறேன், நல்ல கட்டுங்க,
வாயில் சொல்கிறது மட்டும் இல்லை, நான் செய்கிற மாதிரி நீங்களும் நீங்கள் இருக்கிற இடங்களில் இந்த மாதிரி கட்டுங்க. எனக்குள்ளே தேவையில்லாமல் வருகிற பயத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், திருச்சபையில், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பயத்தை கொண்டு வந்த, பயத்தை கொண்டு வந்த ஒவ்வொரு தீய உடன்படிக்கையையும், தீய உடன்படிக்கையையும் நாங்கள் ஒன்றிணைந்து இப்பொழுது உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பயத்தை கொண்டு வந்த ஒவ்வொரு இருளின் பயங்கரத்தை நாங்கள் ஒன்றிணைந்து நிற்கும்படி, நிற்கும்படி என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை விட்டு கடந்து போகும்படி நாங்கள் ஒன்றிணைந்து கட்டளை கொடுக்கிறோம், ஒன்றிணைந்து கட்டளை கொடுக்கிறோம். எல்லாரும் ஆக்ரோஷமாக சொல்லுங்க. பயத்தை உண்டு பண்ணுகிற இருளின் சூழ்நிலைகள், சுற்றுப்புற சூழ்நிலைகள் எந்த விதத்திலெல்லாம் நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு பயத்தை அப்பப்போ கொண்டு வருகிறதோ அதெல்லாம் என்னை விட்டு கடந்து போகும்படியாக, என் எல்லையை விட்டு கடந்து போகும்படியாக இப்பொழுது நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லாரும் கட்டளை கொடுங்க. இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள் வாழ்க்கையில், சிறு பிள்ளைகள் வாழ்க்கையில், இளம் வாலிபர்கள் வாழ்க்கையில், வாலிபர்களுடைய வாழ்க்கையில், பெரியவர்களுடைய வாழ்க்கையில், முதியவர்களுடைய வாழ்க்கையில், ஊழியர்களுடைய வாழ்க்கையில் பயத்தை கொண்டு வந்த ஒவ்வொரு இருளின் பயங்கரத்தையும், ஒவ்வொரு இருளின் பயங்கரத்தையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து அதை நிற்கும்படியாக, அந்த இருளின் பயங்கரம் நிற்கும்படியாக திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்களின் சுற்றுப்புற சூழ்நிலையை விட்டு கடந்து போகும்படியாக நாங்கள் ஒன்றிணைந்து கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விதத்திலெல்லாம் பயத்திற்குரிய அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், அந்த ஆவிக்கு நீங்கள் இடம் கொடாமல், அந்த ஆவி நிரந்தரமாக உங்களை விட்டு நீங்க இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுங்கள். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலும் பெரிய காரியங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பங்களிலும், நீங்கள் இருக்கிற இடங்களிலும் அவர் யார் என்பதை உங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்துவார். இன்றைக்கு நாம் திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். ஆகவே திருவிருந்தில் கலந்து கொள்ளுகிற நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் இருக்கிற இடங்களில் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த ஜீவன், நமக்காக கொடுத்த இரத்தம் நமக்கு உரிமை இருக்கிறது என்பதை நாம் அறிக்கை செய்து இன்றைக்கு இந்த பந்தியில் பங்கு பெறப்போகிறோம். எல்லாருமாக நீங்கள் இருக்கிற இடங்களில் தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, முழுகி ஞானஸ்நானம் எடுத்து,
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இப்பொழுது கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய இரத்தத்துக்கும் உரிமையானவர்கள். நான் வருமளவும் என் மாம்சத்தை புசியுங்கள், என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை சாத்தானை ஜெயித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை. ஆண்டவராகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, எனக்குள்ளே இருக்கிற தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் முழுமையாக நம்புகிறேன். அசைக்க முடியாத நிலையான தேவனுடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். ஜீவனும் மரணமும் என் நாவில் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனே, இந்த நாளிலும் நீர் என் நாவில் கொடுத்த இந்த வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக என் நாவின் அதிகாரத்தோடே அறிக்கை செய்யும் போது நான் செழிப்படைவேன். எல்லாருமாக நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் நமக்கு அர்ப்பணித்திருக்கிறதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். யாரெல்லாம் இப்பொழுது அவருடைய சரீரத்தை புசிக்கிறார்களோ, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறார்களோ, யோவான் 6:50-54 அவர்கள் ஒரு நாளும் மரிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனுக்குள் நிலைத்திருக்க அசைக்க முடியாத நம்பிக்கையோடு என்னுடைய கரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் இப்பொழுது நான் புசிப்பதற்கு குடிப்பதற்காக எடுத்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் பானம் பண்ணும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற அந்த பலன், வல்லமை, அபிஷேகத்தை இப்பொழுது நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்குள்ளாக மரித்த ஒவ்வொரு அவயவத்தையும் உயிர்ப்பிக்கட்டும் என்று நான் பேசுகிறேன். என்னுடைய தேவ ஆவிக்குரிய பாலையும் பெலனையும் குடித்தவைகள், செயலிழக்க செய்தவைகள் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இப்பொழுது உயிர் பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்குள்ளாக, எங்களுக்குள்ளாக, திருச்சபைக்குள்ளாக மரித்த தேவனுடைய ஆவிக்குரிய வரங்கள், திறமைகள், தாலந்துகள் ஒவ்வொன்றையும் இப்பொழுது பலனாக்கட்டும், உற்சாகப்படுத்தட்டும், உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய ஒழுங்கில்
திருச்சபையில் ஒழுங்கில் படிந்துள்ள பூர்வீக சேமிப்புகள் சுயமாக வந்தவைகள் அத்தனையையும் இப்பொழுது வெளியேற்றட்டும். என்னுடைய இரத்த ஒழுங்கை சுத்திகரிக்கட்டும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள வல்லமை என்னுடைய ஆவிக்குரிய பார்வையை சுத்தமாக்கட்டும். என்னுடைய தேவ ஆவிக்குரிய குழாயை கழுவட்டும். தேவனுடன் உள்ள உறவில் நான் தடையில்லாமல் நிலைத்திருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை என் முழுமையான இருதய நம்பிக்கையுடன் நான் உட்கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எனக்கு அப்பம். நான் இப்பொழுது அவருடைய சரீரத்தை உட்கொள்வதின் மூலம் தேவ மகிமையில் நான் அவருடன் உட்கொள்ளுவேன். தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவும் மாம்சக்கிரியைகள் செயல்கள் வல்லமைகளை செயலிழக்க பண்ணவும் தேவனுடைய புதிய ஆவிக்குரிய பலன் வல்லமை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை இப்பொழுது நான் உட்கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நான் உட்கொள்ளும்போது, அவருடைய இரத்தத்தை நான் குடிக்கும்போது, அவருடன் உள்ள என்னுடைய உடன்படிக்கையை இப்பொழுது நான் புதுப்பிக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவின் ஜீவனையும் ஆவியையும் எனக்குள்ளாக நான் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென், ஆமென். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிறைந்து தேவ வல்லமையில் இணைந்து ஆண்டவரே, எந்த பகுதியிலெல்லாம் நான் சோர்ந்து போயிருக்கிறேனோ, எந்த இடத்திலெல்லாம் நான் தளர்ந்து போயிருக்கிறேனோ, அந்த இடத்தில் இப்பொழுது உம்முடைய சரீரம் உம்முடைய இரத்தம் என்னை உயிர்ப்பிக்கும்படியாக என்னை உற்சாகப்படுத்தும்படியாக நான் எதை செய்ய வேண்டும் என்று நீர் என்னை தெரிந்து கொண்டீரோ, நீர் என்னை அழைத்தீரோ, நீர் என்னை முன்குறித்தீரோ, அதை நிறைவேற்றும்படியான ஒரு புதிய அபிஷேகம் இப்பொழுது இந்த திருவிருந்தில் எனக்கு உதவி செய்யட்டும். தேங்க்யூ ஃபாதர். யாரெல்லாம் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி கதறுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சரீரத்தோடு உம்முடைய இரத்தத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இணைகிற இந்த நேரத்தில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அவருடைய ஆவியை உயிர்ப்பிக்கட்டும், அவருடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கட்டும், அவருடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு விசேஷித்த விதமான செயல்களை இப்பொழுது நீர் செய்து கொண்டிருக்கிறீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவருடைய தெய்வீக தொடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் தனிப்பட்ட விதமாக குடும்பங்களுக்குள்ளே அவர்கள் இருக்கிற பகுதிகளுக்குள்ளே நீர் எதற்காக ஜீவனை கொடுத்தீர், எதற்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர் என்ற உம்முடைய தெய்வீக திட்டத்தை இந்த நாளில் இப்பொழுது நீர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக அவருடைய செவிகள் திறக்கப்படும்படியாக உம்மை காண உம்முடைய சத்தத்தை கேட்க
கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு விசேஷித்த விதமாக நீர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதற்காக நாங்களும் அக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்வீராக. சகல கனமகிமை துதி உம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து கர்த்தர் உங்களை அளவில்லாமல் இந்த ஆராதனையில் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் கூடும் பொழுதெல்லாம் உண்டாகிற ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, வாலிபர்களே, ஆராதனை என்று நாம் கூடும் பொழுதெல்லாம் குடும்பம் குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் தமது பிள்ளைகளை எகிப்திலிருந்து விடுவிக்கும் பொழுது மோசே என்ற தீர்க்கன் இரட்சகனாக அவ்விடத்திற்கு போகிறார். அவர் போய் பார்வனிடத்தில் என் ஜனத்தை அனுப்பிவிடு என்று சொன்ன பொழுது பல விதமான தடைகளை கொண்டு வந்தார். நீங்கள் வேணா போயிட்டு வாங்கப்பா என்று ஒரு கட்டத்தில் சொல்லும் பொழுது, இல்லை, நானும் என் குடும்பத்தினரும் எங்கள் மிருகராசிகள் எல்லாம் போகணும், நாங்கள் குடும்பமாக போய் ஆராதனை பண்ணணும், ஆண்டவனுக்கு நாங்கள் பலியிடணும் என்று சொன்னதை நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் நாம் வாரத்தின் முதலாவது நாளில் ஆண்டவருடைய நாளில் நாம் கூடும் பொழுது குடும்பமாக கொடுக்கிறோம். இன்றைக்கும் அப்படி அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த தேவனுடைய செய்தி அல்லது கர்த்தருடைய சபையின் ஆராதனை இவ்வண்ணமாக ஒளிபரப்ப வேண்டும் என்பதற்கு தேவன் தம் திருவுளச் சித்தத்தில் அதை தம் தாசனாகிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களும் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தருணத்திற்கு ஆண்டவருக்கும் அவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நாம் கடந்த பல மாதங்களாக கொரோனா என்ற கொடிய கொள்ளை நோயில் சிக்கொண்டு கிடக்கிறோம். உலகமெங்கும் இந்த நோய்க்கு பலியானவர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பல லட்சம். அந்த நோய்க்கு பின்பு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பல லட்சங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் ஏன் வைத்திருக்கிறார், அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவர் நமக்கு பாராட்டின இரக்கங்களுக்கு, தயவுகளுக்கு, காருண்யத்திற்கு கருத்தாய் அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார், வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் செட் அபார்ட். இந்த உலகத்திலிருந்து நம்மை அவருடைய சொந்தங்களாக, அவரை ஆராதிக்கக்கூடிய நிலையில் நம்மை தரம் பிரித்து அவருக்கென்று வைத்திருக்கிறார். இன்றும் இழைப்பில் இருக்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போவதற்கு முன்பதாக கர்த்தருடைய பந்திக்கு நாம் முந்திக்கொள்ளப் போகிறோம். சற்று முன்பு பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் அதை பற்றி விளக்கங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தார்கள். ஆகவே இப்பொழுது ஆயத்தத்தோடு இருக்கிற நீங்களும் நானும் தெய்வ சன்னிதானத்தில் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறப் போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது மாசற்ற உதிரத்தையும் பரிசுத்த சரீரத்தையும் நமக்காக கொடுத்தார். அதை நினைவு கூற வேண்டும் என்று அவரே தம் திருவாயும் மலர்ந்தருளினார். என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள், நான் வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று தான் சொன்னார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அடுத்த பகுதிக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் அறிகிறேன். இல்லை என்றாலும் வேகமாக ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை, அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுக்க வேண்டும் என்று அது நிமித்தம் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆகவே நாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தராகிய தேவன்
கிறிஸ்தேசுவின் சரீரமாக இரத்தமாக மாற்றித்தர பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தம் திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இரத்தமாக எங்களுக்கு மாற்றித்தாரும் அப்பா. யாரெல்லாம் இதில் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் தம்மோடு ஐக்கியப்படுவதற்கும் தம் சொந்தங்களாக வாழ்வதற்கும் நீர் வழிவகுத்ததற்காக நன்றி. கோடி ஸ்தோத்திரம். ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட போகிற அன்று அந்த மேல் வீட்டு அறைகள் தன் சிஷ்யர்களோடு கூட சேர்ந்து அந்த ராவிருந்தை ஏற்படுத்தின பொழுது புளிப்பில்லாத அந்த அப்பத்தை அவர் எடுத்தார், அதை பிட்டார். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்று கொடுத்தார். சீஷர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்களாம். நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி புசிப்போமா? அந்தபடி ஒரு பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நான் வருமளவும் நினைவு கூறுங்கள். இயேசுவேயும் திரு ரத்தம் என்று சொல்லிவிட்டு பருகுங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உமக்கே சகல துதியப்பா. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, தெய்வ மனிதனும் தீர்க்க தரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஏஞ்சல் டிவியை ஏற்படுத்தி கர்த்தருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் தந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதில் கொஞ்சமும் சளைக்காத ஒரு தெய்வ மனிதன் அவர். அவரோடு பங்கு பெறுகிற பங்குதாரர்களாக நீங்களும் நானும் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். கனத்துக்குரிய கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் தந்த திட்டங்களில் பல திட்டங்கள் அவருக்கு உண்டு. அதில் ஒரு திட்டம் தான் ஒளிபரப்பப்படுவதற்கான கூடங்கள் மற்றும் நற்செய்தி கூட்டங்கள் மற்றும் வேதாகமத்தை பற்றி, கிறிஸ்தேசுவின் வருகையை பற்றி மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்கள் என்றெல்லாம் திட்டம் போட்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தில் நாமும் ஒரு பங்காக இருப்போம். காணிக்கை என்பது கஷ்டத்தோடு கொடுக்கக்கூடியது ஒன்றல்ல, இஷ்டத்தோடு மனவிருப்பத்தோடு கொடுக்கக்கூடியது. ஆகவே இப்பொழுது நாம் ஏஞ்சல் டிவிக்கு என்று விதையை விதைப்போம், அறுவடையை அறுப்போம். திரையில் வரும் இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்கள் பங்கை நிறைவேற்றுங்கள். ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, தம் பிள்ளைகள் இன்றைக்கும் விதைக்கிற அந்த விதையானது 30, 60, 100 என்று பலன் கொடுக்கட்டும். அது உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செழிப்பை தரட்டும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் காணிக்கையை விதைக்கலாம். நன்றாக விதை. உன்னது மானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்க
அது ஒரு காலமும் நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. என்னென்றால் நம் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு தாமிரமாக இருக்கிறார். யாருமே எல்லாருமே ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும் என்னதான் எங்களுக்கு விரோதமாக வந்தாலும் அது ஒன்றும் எங்களை அணுகாதபடிக்கு அப்பா உம்முடைய சட்டையின் கீழே நாங்கள் தஞ்சம் புகுகிறோம். அப்பா உம்முடைய சட்டையின் கீழே நாங்கள் அடைக்கலம் புகுகிறோம். அப்பா இந்த எல்லாரும் ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகினதே உன் தேவன் உன் தாபரமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு காலத்தும் உன்னை அணுகினதே உன் தேவன் உன் தாபரமே. மீண்டுமாக ஆயிரம் பதினாயிரம் சகோதர சகோதரிகளே, தெய்வ மனிதர்களே, தேவ வார்த்தைக்கு நாம் இப்பொழுது கடந்து போக போகிறோம். அக்டோபர் மாதம் அல்லது இந்த புதிய மாதத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் முழுவதும் காத்திருந்த பொழுது ஓர் இரவு ஆண்டவர் ஒரு சிறு வார்த்தை எனக்கு ஞாபகம் ஊட்டினார். அது பயப்படாதீங்கப்பா, கலங்காதீங்க என்பதாக இருந்தது. உடனடியாக என்னுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி அது சம்பந்தப்பட்ட வேத வார்த்தைகளை அலசி கொண்டிருந்த பொழுது திடீரென்று கர்த்தர் யோசபாத்தை என் நினைவுக்கு கொண்டு வந்தார். அது லேசாக எனக்கு மாறியது. உடனே ரெண்டு நாளாகமும் 20 அதிகாரத்திற்கு என்னுடைய எண்ணங்கள் சென்றது. வாசிக்கலானேன். அதில் 15வது வசனம் என்னை கவர்ந்தது. அந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி அதை நான் லாபகரமாக நமக்கு என்று எடுத்துக்கொண்டேன். இப்பொழுதும் 2 Chronicles 20:15 அதை நாம் இப்பொழுது வாசிக்கப் போகிறோம். வாசிக்கலாமா? 2 Chronicles 20:15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. BC 896 சொல்லப்பட்ட ஒரு வாக்கு. பாருங்கள், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசியின் வழியாக இந்த வார்த்தைகள் உரைக்கப்படுகிறது. யாருக்கு? ராஜாவுக்கு, கோத்திரத்தாருக்கு, சகல ஜனங்களுக்கு. ஒருவேளை அது யூதாவின் ராஜா, யூதாவின் கோத்திரம், தேவ பிள்ளைகள் என்றெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இப்பொழுது நமக்கென அதை சொந்தமாக்கி கொள்ளப் போகிறோம். அவர் என்ன சொல்றார் பாருங்களேன். டூ நாட் பி அஃப்ரைட் ஆர் டிஸ்கரேஜ்ட். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. என்ன பாஸ்டர், கடந்த பல மாதங்களாக, 1.5 வருடத்திற்கு மேலாக இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் எங்களை தாக்கிக்கிட்டே இருக்க, எப்படி பயப்படாமல் இருக்க முடியும், எப்படி கலங்காமல் இருக்க முடியும்? அதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை, அதுக்கு தான் தேவன் தீர்க்க தரிசிகளை வைத்திருக்கிறார். அதற்காக தான் நமது கைகளிலே பரிசுத்த வேதாகமத்தை அள்ளி வழங்கியிருக்கிறார். அவ்வப்பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்மை உற்சாகமூட்டுகிறது. இது பாருங்களேன், ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தம். பயப்படாதீங்கப்பா, கலங்காதீங்கப்பா. பலவிதமான சூழ்நிலை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில்
வருகிறது. அது ராஜாவாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட கடைகோடி மனிதன் ஆனாலும் சரி, வாழ்க்கை என்பது பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. யாரும் அதற்கு விதிவிலக்க அல்ல. சில நேரங்களிலே இனி நடக்காது, வேறு வழியே கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச காலத்தில் கூண்டோடு எல்லாரும் போகிறோம், இன்னும் கொஞ்ச காலத்தில் எதிரி நம்மை வீழ்த்த போகிறான், சூனியம் செஞ்சு எங்களை ரொம்ப அழிச்சிட்டாங்க, குடும்பத்தில் அநேகர் போயிட்டாங்கங்க, வருஷத்துக்கு இந்த குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது எங்கள் குடும்பத்தில் ஒரு மரணம் வரும், ஐயோ அந்த மாதம் வந்துட்டாலே எங்களுக்கு பயமாக இருக்கும், யார் போகிறா தெரியல, என்ன ஆகுமோ தெரியல, ஒரே பயமாக இருக்கு, ஒரே கலக்கமாக இருக்கு. அன்பானவர்களே, எதிரிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், வியாதிகள் நம்மை அழுத்தி கொண்டிருந்தாலும், பொல்லாத பிசாசு நம்மை அழிக்க திட்டம் போட்டாலும், கர்த்தர் சொல்கிற வாக்கு தத்தம் இதுதான், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நான் பயப்படாதீங்கன்னு சொன்னேன்னா அது விஷயம் வேறங்க, கலங்காத தம்பி அப்படின்னா அது விஷயம் வேற. நம்மை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, என்றென்றும் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் ரீங்காரமிட வேண்டும். கத்த சொல்லிகிட்டே இருக்கிறார். 365 முறைக்கு பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வார்த்தைகள் வருவதாக வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நமக்கு காலையில் எழுந்தவுடனே பலவிதமான கலக்கங்கள் வரும் பொழுது பயப்படாத, ஒரு கலக்கம் நம்மை தாக்கும் பொழுது கலங்காதேப்பா என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் காதுகளில் எப்பொழுது துணித்து கொண்டே இருக்கட்டும். யோசபாத் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தான் இந்த 2 20 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அதை பின்பு நாம் அலசி பார்க்க போகிறோம். யோசபாத் என்ற அந்த பெயருக்கு அர்த்தம் யாவே நியாயம் தீர்க்கிறார், அதாவது ஆங்கிலத்தில் யாவே அஸ் ஜட்ஜ்ட், காட் அஸ் ஜட்ஜ்ட், கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். என்ன அருமையான பேர் பாருங்க. யூதாவினுடைய ராஜாங்கத்தில் இவர் ஒரு 4வது ராஜா. இவருடைய வாழ்க்கையிலே அவங்க தகப்பனாராகிய ஆஷாவை போலவே இவரும் ஒரு நல்ல ராஜாவாக செயல்பட்டதாக வேதத்தில் நாம் அறிகிறோம். 2 புஸ்தகம் 16:13 ஆசா தான் அரசாண்ட 41 மறித்து தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தார். 17:1 அவர் ஸ்தானத்திலே அவர் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டார். ஆசா மறித்த பின்பு ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் ராஜாவானாராம். இந்த யோசபாத் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்துவதற்கு முன்பதாக தேவ ஆலோசனை பெறுவார். அதே போல தேவனிடத்தில் இவர் போய் ஆலோசனை கேட்டு அதன்படித்தான் அவர் செயல்பட்டார். ஒரு ஜெய கம்பீரமான தலைவன். இவர் தனது 35வது வயதில் ராஜாவாகி 25 அரசாண்டதாக வேதம் சொல்கிறார். 25 ஒரு நல்ல பெயரோடு கூட இந்த யோசபாத் அரசாண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இவர் அரசாண்ட காலத்திலே செழிப்பும் சமாதானமும் இருந்தது. கர்த்தருடைய பார்வையிலே அவங்க அப்பாவும் உண்மையானவராக இருந்ததாக 2:14 சொல்கிறது பாருங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். அதே போலதான் யோசபாத்தும் அவங்க தகப்பனாருடைய வழியில் வந்ததாக
ரெண்டு நாளாகமும் 20:32 சொல்கிறது. அவர் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ரொம்ப நல்ல காரியங்களை செய்தார். அவர் என்னென்ன அப்படி செய்தார் என்பதை நாம் அறிய வேண்டுமையானால் 2 Kings 17:6-9 வாசிக்கும் பொழுது யோசபாத் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசிக்கிறவர்களை லேவியர்களை ஆசாரியர்களை ஏற்படுத்தி ஜனங்களுக்கு கர்த்தருடைய வேதத்தை போதித்தார். என்ன ஒரு அற்புதமான ராஜா பாருங்க. வேறு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி இப்படி இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை போதித்தார். வாசிக்கலாமா 2 Kings 17:6-9 மிக முக்கியமான பகுதி அது. நீங்களும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வழிகளில் அவர் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவர் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினார். அவர் அரசாண்ட 3 வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவர் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனேயேலையும் மிகாயாவையும் இவர்களோடே கூட செமாயா நெதனியா செபதியா ஆசகேல் செமிரமுத் யோனத்தான் அதோனியா தோபியா தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடே கூட ஆசாரியரான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினார். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். என்ன ஒரு அற்புதமான காரியத்தை யோசபாத் ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். ஜனங்களுக்கு மிக முக்கியமானது உபதேசம் அல்லது போதனை, கர்த்தருடைய வார்த்தை. அதனால்தான் அவருடைய ஆட்சி காலம் ஒரு செழிப்பாக இருந்தது. அதோடு கூட மாத்திரம் இல்லாமல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்பட்டது. நியாயாதிபதிகளையும் ஏற்படுத்தி நியாயம் விசாரிக்கிறார் பாருங்கள். 2 Kings 19:9 நீங்கள் பின்பு சமயம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். 2 Kings 19:9 வாசிக்கும் பொழுது நல்ல நியாயாதிபதிகளை வைக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் 7 வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றார். 9 வசனம் அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால். என்ன ஒரு அற்புதமான ஒரு கட்டளை கொடுக்கிறார் பாருங்கள். நியாயாதிபதிகளுக்கு கர்த்தருக்கு பயந்து நடங்கப்பா, ஜனங்களே கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுங்கள், ஜனங்களுக்கு புரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆசாரியர்கள் லேவியர்கள் போதகர்கள் போதனை செய்கிறவர்கள் அதே போல மக்களை சரியாக நியாயம் விசாரிக்கிறவர்கள் என்று அவர் ஏற்படுத்தி அந்த ஜனங்களுக்கு நல்ல ஒரு நீதியை வழங்கி உத்தம இதயத்தோடு கர்த்தரை கனப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜா ஆண்ட காலத்தில்தான் ஒரு சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற ஆரம்பிக்கிறது. அவருக்கு எதிராளிகள் எழும்புகிறார்கள். என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கப் போகிறோம். 2 Kings 20:1-2 இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். எதிரிகள் யுத்தம் பண்ண யோசபாத்துக்கு விரோதமாக வருகிறார்கள். எனக்கு ஒரு நல்ல ராஜா ஆண்டுகிட்டு இருக்காரு, நல்ல ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு கூட்டம் மக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, மோவாப் புத்திரர் அம்மோன் புத்திரர் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்கள். ஏங்க நல்லா இருக்குது பிடிக்கலையா? இன்றைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ வாழ்ந்துட்டு நல்லா இருக்காங்க போட்டுமே, அதை விடுறதே கிடையாது.
அவங்க பட்ட பாடு அவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு இப்படி இருக்கார் அப்படி இருக்கார் என்று சொல்லி ஜனங்கள் விரோதிகளாக மாறுகிறார்கள், மக்கள் விரோதிகளாக எழும்பி நின்று பிராது பண்ணுகிறார்கள். அப்படிதான் இந்த மக்கள் அவருக்கு எதிரடையாக வருகிறார்கள். அவர்களை காரணம் இல்லாதபடிக்கு விரோதமான காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது சற்று முன்பு வாசித்தோம், எதிராளிகள் எதிரிகள் யுத்தம் பண்ண வருகிறார். உங்களுக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கா? திருச்சபை நடத்துகிற தேவ மனிதர்களே, உங்கள் சபைக்கு விரோதமாக அப்படி எழும்புகிறார்களா? நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டு, ஆண்டவர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு விரோதமா? ஒரு முறை கணத்துக்குரிய கத்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அம்மையார் பாப்பா சங்கர் அவர்களுடைய வீட்டுக்கு நாங்கள் குடும்பமாய் போயிருந்தோம். எங்களை அழைத்திருந்தார்கள், ஒரு காரியம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது இருந்தது, செய்து கொடுக்கும்படியாக நாங்கள் போயிருந்தோம். அப்படியாக நாங்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆந்திர பிரதேசத்திலிருந்து ஒரு நபர் வந்தார். அவர் வந்து தெலுங்கில் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தார். எங்களுக்கு ஒன்றும் தெலுங்கு தெரியாது, கொஞ்சம் கூட புரியாது. அப்போ என்னமோ இட்ல புட்டில் கட்டில் ரெண்டி பண்டி கண்டிங்கன்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. முடித்த பிறகு கேட்டேன், ஆண்டி என்ன அவர் மனுஷன், தம்பி ஏன் இந்த கதையை கேட்குறீங்க? இவன் ரொம்ப யோக்கியதை மாதிரி வந்து என்கிட்ட பேசுகிறான். அதாவது பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நல்ல ஜெர்சி பசு மாடு ஒரு நாளைக்கு ஒரு வேளையில் 10 லிட்டர் கறக்குமா. அந்த பசுமாடு வைத்து தான் அந்த குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பசுமாடு பால் கறக்காதபடிக்கு குட்டி சாத்தனை ஏவி விட்டு பால் கறக்கிற நேரம் வரும்போது, அது வரைக்கும் அந்த பசுமாட்டினுடைய மடியில் பால் அப்படியே சுரந்து கொண்டு இருக்கும், சரி பாலை கறந்துடலான்னு சொல்லி போகிற நேரத்தில் பார்த்தா ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னால் அவ்வளவு பாலும் காலி ஆகிடும். என்னடா பார்த்தா இவன் குட்டி சாத்தானை ஏவி விட்டு அந்த பால்களை எல்லாம் குடிக்க வச்சு அவங்கள கஷ்டத்துக்குள்ளாகிட்டாம்பா. எப்படியோ அவங்களுக்கு இது தெரிய வந்துடுச்சு, அவங்க சும்மா இருப்பாங்களா, இவனுக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்க. ஏங்க இவன் பாட்டு பேசாமல் இருந்துருக்கணும் இல்லைங்க, அவங்க மாடு அவங்க நாடு அவங்க ராஜாங்கம், எதுக்கு கொஞ்சம் சும்மா இருக்கக்கூடாதா? சில நேரங்களில் அப்படி தான், நல்லா அவர் பாட்டு ஊதியம் பண்ணிகிட்ருக்கார், அவர் உண்டு அவருடைய வேலை உண்டுன்னு இருக்கார், சும்மா கண்டதை எழுதிக்கிட்டு இருக்கிறே, சும்மா கண்டதை அந்த புக்கு இந்த புக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு யூடியூப்பு, ஏப்பா உனக்கு வேற வேலை இல்லையா? அவர் நல்லா தானே அரசாண்டுட்டு இருக்காரு, யோசபாத்து நல்ல மனுஷன், நாட்டுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எதிராளிகள் வந்துட்டாங்க. அவருக்கு அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? 2 நாளாகும் 23 பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். யோசபாத்துக்கு பயம் வந்துருச்சு, எங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, எல்லா ஒன்றும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு வந்தால் என்னங்க நடக்கும், பயம் வந்துருச்சு. நான் ஒரு இளைஞனாக இருந்த பொழுது, டீன் ஏஜில் இருந்தப்போ ஒரு ரயில் நிலையத்தில் உட்கார்ந்துருந்தேன், தனியாக ஒரு இடம் போகிறதுக்கு. ஒரு கும்பல் வந்தாங்க, டேய் எழுந்துடுறான் அப்படின்னாங்க. நான் பாட்டு பேசாமல் உட்காந்துருக்கேன், ட்ரெயின் வருமானு ட்ரெயினை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கும்பல் வந்துச்சு, ஒரு முதல் வந்த ஒரு 4-5 பேர் சட்டையை பிடிச்சி எழுந்துடுறா அப்படின்னு நடுக்கி கிடுக்கி பயந்து போய் எழுந்து நின்ன உடனே அடுத்தவன் ஏண்டா அப்படின்னு ராகமாக ஆரம்பித்தான். அவன் கையை பின்னால் வந்தவன் பிடிச்சிட்டான், டேய் அவன் யாருன்னு தெரியுமாடா, என்ன நீ யார் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு அவனை கேட்கும்போது, டேய் அவன் நம்ம ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஜான்ரா, ஜானா. அப்புறம் அவன் சுதாரிச்சுக்கிட்டு, ஹே ஜான் நீயாடா? ஆமாம் நான் தான், இவ்வளோ பேர் சேர்ந்து என்ன அடிச்சிங்கன்னா நான் என்ன ஆகுறது? அப்போது அவங்க சொன்னாங்க, டேய் உன்ன மாதிரியே ஒருத்தன் போன வாரம் எங்களை ஒரு இடத்துல அடித்து வெளுத்துட்டான்டா, அவன் தான் நினச்சிட்டு இன்றைக்கி மாட்டினான்டா உன்னை போட்டு தள்ளிடலான்னு
நினச்ச நல்ல வேலை. அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து வந்தப்போ அப்படியே அந்த குளம் நடுங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கதி கலங்கிடுச்சுன்னு தெரியுமா. நானே பாவமாக இருப்பேன் அப்போது, ரொம்ப பரிதாபமாக இப்படி இருப்பேன். இப்போவாது கொஞ்சம் உடம்புல சதை இருக்குது. எல்லாம் சேர்ந்து வந்துட்டால் என்னங்க பண்ண முடியும்? யோசபாத் நல்ல மனுஷன், நல்ல ஒரு மக்களுக்கு சேவை பண்ணிட்டுருக்கார். அவரை பார்த்து இவங்கெல்லாம் எழும்பி வந்த உடனே அவர் பயந்து நடுங்குகிறாரு. பாருங்களேன், 2 நாளாகமும் 20 அதிகாரம் 11 வசனம் அடுத்து என்ன நடக்குது பாருங்க. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். நன்மைக்கு தீமை செய்கிறவர்களாக துரத்துறதுக்கு வராங்க ஐயா. நாங்கள் 1990 கத்தருடைய சபை என்ற ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது நாங்கள் வந்த அந்த பகுதியிலிருந்து எங்களை எப்படியாயும் காலி பண்ணிடணும்னு சொல்லி லெட்டர் மேலே லெட்டர் எழுதினாங்க. நாங்கள் இருந்த ஒரு பகுதி அந்த மிலிட்ரிக்கு சொந்தமான இடம், அதனால் மிலிட்ரியில் எழுதி போட்டாங்க. என்ன அப்பப்போ கூப்பிடுவாங்க, கான்ஃபிஸ்கேட்டட், அதாவது பொருளை பறிமுதல் பண்ணுறது என்று சொல்லி அப்பப்போ வந்து பறிமுதல் பண்ணிட்டு போயிடுவாங்க. யாருன்னு பார்த்தா ரொம்ப வேண்டியவங்க. நேராக பார்க்கும்போது பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க, பின்னால் வேட்டு வைப்பாங்க. நாங்கள் அவங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு பிள்ளை குட்டிங்களோட கூட சொகுசாக இருந்த இடத்த விட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். நன்மை செய்யலான்னு வந்தால் எங்களுக்கு விரோதமாக எழும்புனாங்க. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக அப்படி எழுப்புறாங்களா? கத்த சொல்கிறார், அவங்களுக்கு நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பா. அடுத்து என்ன நடக்குது பாருங்களேன், 2 நாளாகவும் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோம். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஐயா, பலனெல்லாம் போயிடுச்சு, பலனே இல்லை, பலனற்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். சில நேரங்களில் அப்படி தாங்க வந்துடுது. இந்த கொரோனா என்ற அரக்கன் வந்தப்போ அநேகர் பாருங்கள், நல்ல திடகாத்திரமாக இருந்தவங்களாம் பலவீனமாகிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மருந்து அல்லது அவங்களுக்கு விரோதமாக வந்த காரியங்கள் எல்லாம் அவங்கள பலனற்ற ஒரு நிலையில் அந்த ராஜாவை மாற்றிவிட்டது, அந்த ஜனங்களை மாற்றிவிட்டது. 5 நாளாகவும் 20:12. அப்போ 5வதாகன்னு சொல்கிறீங்களா? இப்போ 4 காரியங்கள் சொல்லிட்டீங்களா பாஸ்டர்? ஆமாம். 1வதாக எதிரிகள் யுத்தம் பண்ண வந்தாங்க. 2, ராஜா பயந்துட்டார். 3, அவர் செஞ்ச நன்மைக்கு தீமை செய்கிறவங்க. 4, பலன் இல்லாதவங்களாக மாறிட்டார் ராஜா. 5, செய்ய வேண்டியது என்னதென்று தெரியல. 2 நாளாகவும் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோம். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இன்றும் இனி வரப்போகிற நாள் என்றும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த யோசபாத் அந்த ராஜாவுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தான், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இது போன்ற பல காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நேரிட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் அடுத்து இன்னொரு முறை எனக்கு சமயம் கிடைக்கும்பொழுது நான் பேசுவேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலே இந்த யோசபாத் பண்ணினது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது ரொம்ப அற்புதமான காரியம். அதனுடைய தலையங்கத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகவும் 23 உபவாசத்தை கூறுவித்தார். உபவாசம் பண்ணுங்க எல்லாரும் சொல்லி எல்லாரும் கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்க, உபவாசம் பண்ணுறாங்க. 2 நாளாகவும் 20:12 எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். கண்கள் நோக்கிறது. 2 நாளாகவும் 20:13 யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெஞ்சாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள்.
எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கிறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க, அவரையே பார்க்குறாங்க, அவருக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க. ரெண்டு நாளாகவும் 20:18 வாசித்து பார்த்தா, கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாளை விடுந்தார். இது ஒன்றொன்றையும் குறித்து விளக்கங்களை நீங்கள் அறியணுன்னா அது ஒன்றொன்றும் ஒரு நல்ல செய்தியாக மாறும். அடுத்து பாருங்களேன், 2:19 மகா சத்தமாக கம்பீரத்தோடு துதித்தார்கள். 2:21 வாசிக்கும் பொழுது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடகர்களை ஏற்படுத்தினார். கடைசியாக 7 அவர் என்ன பண்ணினார்? 2:20 வாசிக்கிறாங்க, கேளுங்களேன். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியால் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவர் சொன்னது, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். தேவனை நம்பினது போல தீர்க்கதரிசிகளையும் நம்பினார்கள். அன்பானவர்களே, உங்களுடைய பயத்தை நீக்க, கலக்கத்தை போக்க ஒரே வழி, கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்குங்க, கர்த்தரிடத்தில் நில்லுங்க, கர்த்தரை பணிந்து கொள்ளுங்க, நல்ல சத்தமாக கர்த்தரை துதியுங்கள். பாட்டு பாடக்கூடிய பாடகர்களாக நீங்கள் பாடிக்கிட்டே இருங்க. அவருடைய தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசிகள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது நம்புங்க. அப்படி நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் எந்த விதத்திலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, தொடர்ச்சியாக வரப்போகிற காலங்களில் இதை பற்றி கூடுதல் நன்றாக அறியலாம். இப்பொழுது நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டின இரக்கம் தயவு பெரியது. குறிப்பாக எங்கள் அன்பு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களை, அவரோடு இணைந்தவர்களை நினைக்கிறோம். எல்லா கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் சபையார், பெந்தேகொஸ்தே ஊழியக்காரர்கள், மக்களை உங்களுடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் பாரத பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள், குறிப்பாக எங்கள் தமிழக முதல்வர்கள், உலகமெங்கும் இருக்கிற தெய்வ பிள்ளைகள், அரசியல் பிரமுகர்களை உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் கூட பயந்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு கூட கலக்கமாக இருக்குன்னு சொல்கிற கரோலின், கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை இன்றைக்கு துடைக்கிறார். மகளே, கலங்காதீங்க. அதே நேரத்தில் என் பேரை சொல்ல மாட்டாரா? கேத்ரின், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் மனது உருகி உங்களுக்கு அற்புதம் செய்ய இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கு. ராஜையா, பிரதர் ராஜையா, நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர், ஆனால் உங்களுக்கு விரோதமாக பல பிராதுகள் வந்து கொண்டே இருக்கு. பயப்படாதீங்க. யோசபாத்தை காப்பாற்றின தேவன் எதிரிகள் வந்த பொழுது, அவர்கள் பாடி துடி செய்த பொழுது, எதிரிகள் தங்களுக்குள் தாங்களை வெட்டுண்டு மடிந்தது போல, கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவர்களே தாங்களே களைந்து ஓட செய்வார். தகப்பனே, இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமை அடைவீராக, பயத்தை நீக்குவீராக, கலக்கத்தை போக்குவீராக. இனி வரும் நாட்களிலே கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லக்கூடிய அளவு கர்த்தர் வெற்றியை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபியாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். எல்லாம் ஏகோபித்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அன்பர்களே, இந்த ஆராதனை முடிப்பதற்கு முன்பு, அடுத்தடுத்து வரும் நமது ஏஞ்சல் டிவி நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று 12:30 அப்பப் கிளாஸே என்ற நிகழ்ச்சியில் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் செய்தி வழங்குவார்கள். அது தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பப்படும். தெய்வ மனிதனம் தீர்க்கதரிசியுமான கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக அதிகம் ஜெபியுங்கள். அவருடைய இணைந்தவர்களுக்காக ஜெபியுங்கள். கூடவே எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஆராதனையை பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் குறையோ நிறையோ எமது ஏஞ்சல் டிவிக்கு எழுதி அனுப்புங்கள்.
அல்லது எங்களது விலாசத்திற்கு மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக சேவை செய்ய அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்த அது எங்களுக்கு பேருதவியாக இருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.